ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்கணும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக மண்சட்டியில் செய்கிறோம். ஸோ வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணதும் மண்சட்டி காஞ்சக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணணும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உளுந்து பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணுறோம். கடுகு வெடித்ததும் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். இது வந்து 150 கிராம் இருக்கும், அதை வந்து நான் ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காண்டி ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே சின்னதாக நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியை இதில் ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்கினோடனே இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஹோம்மேட் மசாலாவும் ஆட் பண்ணுறோம். மசாலா ஆட் பண்ணக்கப்புறம் 3-4 மினிட்ஸ் அதை நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. மசாலா நல்லா வதங்கினக்கப்புறம் நம்ம இப்போ புளியை ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். புளி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து 1/2 தேங்காய் கப்போட பேஸ்ட்டு. ஸோ அதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். உப்பை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுப்பை வந்து சிம்மில் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணணும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் தண்ணி வற்றிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மீனை ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் 1/4 கிலோ சங்கரா மீன் எடுத்திருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் என்னென்னா பூண்டு தான். இது எதுக்கு போகிறோன்னா கவிச்சி வாசம் அடிக்காமல் இருக்கிறதுக்கு போகிறோம். ஸோ அதை நல்லா தோலோடு இடித்து மேலே போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் மீன் வேகிறக்காண்டி குக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து மீன் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். மீனும் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து மொத்தம் ஒரு 8 மெம்பர்ஸ்க்கு நம்ம சர்வ் பண்ணலாம். மீன் குழம்பு ஸ்பெசிஃபிக்காக மண்சட்டியில் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவரே தனி தான். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு மீன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக மண்பானையில் செய்ய ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ